உள்ள தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஒவ்வொரு வாரமும் மறுபடியுமாக கடைபிடிக்கிற கர்த்தரின் பந்தியின் பகுதிக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எடுத்துக்காட்டை நமக்காக செய்து வைத்து முழு கிறிஸ்தவத்தையே மாற்றிய அந்த செயலை நாம் ஒவ்வொரு வாரமும் கடைபிடித்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் நான் வாசிக்கிற பகுதிகள் இந்த வாரத்திலும் நான் வாசிக்கலாம். மத்தேயு 26:26-28. மத்தேயு 26:26-28 வசனங்கள். ஒவ்வொரு வாரமும் நாம் வாசிக்கிற இந்த பகுதி, அந்த ராத்திரியிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிறார். அவர்களும் 12 அப்போஸ்தலர்களும் இந்த செயலை செய்கிறார்கள். அதை நாம் ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இந்த வாரத்திலும் இந்த நாளிலும் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்வு இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் எப்படி இருந்திருக்கும்? மேபி இந்த உலகத்தில் நமக்கு காசு இருந்திருக்கலாம், அந்தஸ்து இருந்திருக்கலாம், நமக்கு தேவையான எல்லாமே சந்திக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவம் உலகத்திற்குரியது அல்ல. இந்த உலகத்தில் எனக்கு காசு வேணும், இல்லை ஒரு பெரிய அந்தஸ்து வேணும், ஒரு பெரிய போஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்குரியது கிறிஸ்தவம் அல்ல. இந்த உலகத்தில் இருந்து நான் விடுபட்ட போது என்னுடைய சரீரம் முழுவதுமாக அழிந்த பின்பு அடுத்தது என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஆத்மா எங்கே போகிறது, என்னுடைய ஆஃப்டர் லைஃப் வாழ்க்கைக்கு அப்புறம் என்னுடைய நிலைமை என்ன, நரகத்தில் இருக்கிறேனா தேவனோடு இருக்கிறேனா, என்ன ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து போகிறேன், அதை குறித்துதான கிறிஸ்தவம். அந்தஸ்துக்காக, பணத்துக்காக, சம்பாத்தியத்துக்காக கிறிஸ்தவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவ மரித்ததினால், அவர் ஜீவ அப்பமாக இருந்ததினால் எனக்கு நித்திய ஜீவனுக்கு ஒரு வாய்ப்பை அவர் தந்திருக்கிறார். இலவசமாக அதை தந்திருக்கிறார். நான் ஏதோ செய்துவிட்டு அநேகமாக படித்து எனக்கு கிடைத்த ஒரு வேலை மாதிரி இல்லாத படிக்கு இலவசமாக நான் பாவியாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த பெரிதான ஒரு ஈவு கிடைத்திருக்கிறது. 1 Corinthians 11:24 கூட நாம் வாசிக்கலாம். 1 Corinthians 11:24. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு அடையாளமாக நாம் ஒவ்வொரு வாரமும் அப்பத்தை எடுக்கிறோம். அவருடைய சரீரம் நமக்காக கிழிக்கப்பட்டது, நமக்காக பிட்கப்பட்டது. அதற்கு அடையாளமாக இந்த அப்பம் நாம் வாயில் வைக்கிறதுனால சரீரமாக மாறுவதல்ல, இந்த அப்பம் அதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. அதே மாதிரி அடுத்த வசனத்தில் நாம் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மறுபடியுமாக என்னை நினைவு கூறுவதற்காக நாம் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம். இந்த பாத்திரம், அதாவது இந்த திராட்சை ரசம், புதிய உடன்படிக்கைக்குரியதாக இருக்கிறது. என்ன இந்த புதிய உடன்படிக்கை என்றால், நாம் எல்லாரும் புற ஜாதியாக இருந்தோம், இஸ்ரவேல் அல்லாதவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நம்மளோடு ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் செய்ததினால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இல்லை என்றால் நாம் புற ஜாதிகளாக இருந்திருப்போம். என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்காது, நான் பாவியாக இருந்திருப்பேன், இன்னும் ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன். இந்த உலகம் என்பதாக என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரட்சிப்பு இல்லாமல் இருந்திருக்கும்.
தேவனோடு செல்வதற்கு, தேவனை கிட்டி சேருவதற்கு எனக்கு ஒரு வழி இல்லாமல் இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து மரிக்காமல் இருந்திருந்தால், நமக்காக மரிக்காமல் இருந்திருந்தால், அவர் உயிரோடு எழுந்து இருந்ததினால் நாம் அந்த ஈவை பெற்றிருக்கிறோம். சிலுவை முக்கியம், ஆனால் அந்த சிலுவை மாத்திரம் முக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்ததினால் அந்த சிலுவைக்கு ஒரு மேன்மை. வெறுமையாக நாம் ஒரு தலையில் சிலுவையோ அந்த சிலுவையை பயன்படுத்துகிறதுனாலேயோ அதற்கு முக்கியத்துவம் அல்ல. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்ததினால், இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்தது, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததினால் அந்த சிலுவையை பெரிதாக பேசுகிறார்கள். ஆனால் நாம் மறந்து விடுகிறது, இயேசு கிறிஸ்து தான் அதில் முக்கியமான ஒன்று. நாம் அதை விட்டுட்டு சிலுவையை மாத்திரம் கை கொடுக்கிறது அல்ல. இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக வந்திருக்கிறோம். அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற அப்பம், அவர் சிந்தின இரத்தத்திற்கு அடையாளமாக, புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசம் இருக்கிறது. இந்த நாளிலும் அவரை நினைவு கூறுவதற்காக வந்திருக்கிறோம். இரண்டு வசனங்களை வாசித்து விட்டு நாம் செல்லலாம். பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம், பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் முதல் எட்டாவது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் இரண்டு ஐந்து முதல் எட்டு. ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை உங்களிடம் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமலும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த கீழ்ப்படி, முதலாவது இருக்கிற இந்த கீழ்ப்படி நம்ம இடத்துல இருக்கிறதா? சிலுவையில் அறையப்படுவது மாத்திரம் முழுவதுமாக தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த கீழ்ப்படிதல் நம்ம இடத்துல இருக்கிறதா? இந்த வேளையிலும் நாம் யோசிக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரோமர் ஆறாவது அதிகாரம் நான்கு ஐந்து. ரோமர் ஆறு நான்கு ஐந்து, பக்கம் 213 பக்கம், ரோமர் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம். இலவசமான ஒரு ஈவை இந்த நாளில் நாம் நினைவு கூறுவதற்காக வந்திருக்கிறோம். அதில் பங்கு பெறுகிறவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால், ஒரு கட்டளையை நாம் இங்கு பார்க்கிறோம். நான்காவது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கப்பட்டோம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் ஐந்தாவது வசனத்தில். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அதனாலதான் ஞானஸ்நானம் முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. உலகத்தில் மாத்திரம் கிறிஸ்தவம் அல்ல, நான் தேவனை சேர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் நான் செல்கிறேன். அதற்கு முதலாவது படி ஞானஸ்நானம். சபைக்கு வருகிறோம், கேட்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், ஒவ்வொரு வாரமும் பங்கு பெறுகிறோம். ஆனால் வளர்ச்சி, என்ன நோக்கத்தோடு நாம் வருகிறோம்? பந்திக்கு தகுதியாக இருக்கிறதற்கு ஞானஸ்நானம் இருக்கிறது. நாம் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் இந்த வேளையில் நாம் கேட்ட செய்திகளோடு
இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இந்த வேளையில் நாம் இருக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.